இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளோட ஸ்பெண்டர் ப்ளஸில் RXZ இண்டிகேட்டர் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஹைவே ஃப்ளாஷரும் போட்டிருக்கோம். ஹைவே ஃப்ளாஷருக்கு நார்மலாக ஹாலஜன் பல்ப் வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. எல்இடி இண்டிகேட்டர் பல்ப் போட்டால் மட்டும்தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு எல்இடி பல்ப் போட போகிறோம். எல்இடி இண்டிகேட்டர் பல்ப் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து கிராஸ் பின் சொல்லுவாங்க, ஸ்டேட் பின் சொல்லுவாங்க, அப்படின்னா என்ன, அதே மாதிரிக்கு இந்த இண்டிகேட்டருக்கு எந்த பல்ப் வந்து கரெக்டாக சூட்டபுளாக இருக்கும், எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் பைக் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருப்போம், அதுவும் நம்ம மொழி தமிழில். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஹாலஜன் பல்பு. அப்படியே இந்த சைடு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா எல்இடி பல்ப் போட்டிருக்கேன். ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் உங்களால் பார்த்தீங்கனாலே புரியும். இந்த மாடல் இண்டிகேட்டருக்கு எந்த பல்புக்கு சூட்டபுளாக இருக்கும், எந்த கலர் எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், ஸ்டேட் பின் நார்மல் பின் அப்படின்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது இந்த எல்இடி பல்பு தான். சின்ன சின்னதாக 22 டாட் இருக்கும். பவர் வைஸில் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஒயிட் கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். எதுக்கு இந்த கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பின்னாடி டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த லைட்டோட பின்னாடி எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுதான் கிராஸ் பின்னு. ஸோ வி மாதிரி இருக்கும் இதோட பின்னு, கிராஸ் பின் தான். பட் பைக்கில் இருக்கக்கூடியது ஸ்டெயிட் பின்னு. நான் எப்படி இந்த கிராஸ் பின் அதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். அடுத்து ஒரு ஃபேமஸான இண்டிகேட்டர் பல்ப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதுதான். 360 டிகிரியில் இருக்கும். ஸோ பவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பொதுவாக எல்லாருமே இந்த பல்பை தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் இந்த RXZ இண்டிகேட்டரில் இதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இந்த பல்பும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிராஸ் பின் தான் வரும். ஏன் இந்த இண்டிகேட்டரில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். என்னோடய வண்டியில் பழைய RXZ இண்டிகேட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை ஃபிக்ஸ் பண்ண வீடியோ கூட நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு தேவை அப்படின்னா மேலே லிங்க் வரும், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் நம்மளோட ஸ்டோரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து அதோடய கவரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய ஹாலஜன் பல்பு தான் கொடுத்துருப்பாங்க. பழைய மாடல் தான், பழைய மாடல் டைப்பில் தான் இது இருக்கும். இந்த பின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் பின்னாக இருக்கும். இதில் காட்டுறோம் பாருங்கள், இந்த பின் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய பல்ப் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பின்னு. ஸோ இதை ரெண்டையும் எப்படி மேட்ச் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய சேலஞ்சு. அதுக்கு முன்னாடி இந்த நல்ல பல்பை ஏன் இதில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த RXZ இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் சைடு வந்து, அதாவது அகலம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. இந்த பல்பை நம்ம இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். மிஞ்சி போனால் கொஞ்சம் தான் உள்ளே போகும். பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து கவர் போட முடியாது. அந்த காரணத்தினால தான் இந்த பல்ப் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு பெஸ்ட்டு பல்ப் அப்படின்னே சொல்லலாம். சைட்லலாம் இருக்கிறதுனால ரெஃப்ளெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பழைய RXZ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இண்டிகேட்டரில் அந்தளவுக்கு ரெஃப்ளெக்ஷன் வராது. சைடில் அலுமினியம் டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்களே தவிர ரெஃப்ளெக்ஷன் கோட்டிங் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த காரணத்தினால தான் நான் ஒயிட் கலரை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பல்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும். இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவே கவர் போட்டுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, இப்போ பின்னை வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணுற பாருங்கள். அந்த பைக்லேயே இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயிட் பின்னு. ஸோ இந்த இடத்துல அந்த சின்னதாக பின்னு இருக்குது பாருங்கள், அது வந்து நேருக்கு நேராக இருக்கும். பட் நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த ஆல்ட்ரு பல்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னு வந்து வி டைப்பில் இருக்கும். ஸோ இந்த பல்பில் வி டைப்பில் இருக்கும். இதை வந்து கிராஸ் பின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் டைரெக்டாக ஃபிட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து மேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பின்னை நேர் பண்ணி அந்த ஹோலில் ஃபிக்ஸ் பண்ணுறேன், கீழே வந்து நேராக வராது. கீழே நேர் பண்ணிட்டேன் அப்படின்னா மேலே உங்களுக்கு வந்து நேராக வராது. இதை உள்ளேயே வந்து சொருக முடியாது அந்தளவுக்கு வந்து கொஞ்சம், அதாவது கிராஸ் பின் வந்து கரெக்டாக செட் ஆகாது. இப்போ அந்த பின் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து கிரைண்டிங் பண்ண போகிறோம். ஏதாச்சும் ஒரு சைடு நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஸ்ட்ரைட் பின் இருக்கக்கூடிய ஹோல்டரில் கிராஸ் பின்னை வந்து நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு சின்ன கிரைண்டிங் கல்லை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உப்புத்தாள் இருந்தாலும் அதில் கூட தேய்ச்சிக்கலாம். ஏன்னா அது அந்தளவுக்கு ரிஸ்க் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1 மினிட் தேய்ச்சிக்கினாலே போதும், ஃபுல்லாகவே தேஞ்சிரும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். சைடாக காட்டுறேன் பாருங்கள், அந்த பின் இல்லாத அளவுக்கு தேய்ச்சிட்டேன். ஸோ தேய்க்கும் போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா உள்ள சின்ன சின்ன இது தான் இருக்கும், போயிடுச்சு அப்படின்னா பல்ப் எரியாமல் போயிடும். தேய்ச்சதுக்கப்புறம் நீங்கள் வச்சுட்டு லைட்டாக திருகுனீங்கன்னா போதும், பக்காவாக செட் ஆயிரும். ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்க காரணம் இந்த பழைய மாடலில் அந்தளவுக்கு வந்து ரெஃப்ளெக்ஷன் இருக்காது. அலுமினிய பிளேட்டு தான் வச்சுருப்பாங்க. அது ஒயிட் கலராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரெஃப்ளெக்ஷன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படியே வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒரே ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மட்டும் இருந்தாலே போதும், இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் சேம் ஆப்போசிட் சைட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம வந்து அந்த தேய்ச்சி வச்சுருக்க அந்த இண்டிகேட்டர் பல்பையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரிக்கு 4 இண்டிகேட்டரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் எதுக்கு ஒயிட் கலரை சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இப்போ வந்து ரைட் சைடில் வந்து ரெட் கலர் போட்டிருக்கேன், லெஃப்ட் சைடில் வந்து ஒயிட் கலர் போட்டிருக்கேன். அந்த ரூமில் வந்து வெளிச்சம் தெரிகிறத பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒயிட் கலர் வந்து ரொம்பவே பிரைட்டாக இருக்கும், ரெட் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும், பகலில் பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஸோ ஒயிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரூமில் லெஃப்ட் சைடு அந்த ரூமில் எவ்வளோ வெளிச்சம் இருக்குது, ரைட் சைடில் எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த காரணத்துக்காகத்தான் நான் வந்து ஒயிட் கலரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், பர்டிகுலராக இந்த இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ஒரிஜினல் ஸ்ப்ளெண்டர் இண்டிகேட்டரே போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த 360 பல்ப் போட்டுக்குங்க, அது இதோட கொஞ்சம் பவராக இருக்கும். ஓவரால் அவுட்டோரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுபோக எக்ஸ்ட்ரா சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் நிறையா நம்ம வண்டியில் பண்ணியிருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா பல்ப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஹெட்லைட் போட்டிருக்கோம், ஃப்ளாஷர் போட்டிருக்கோம், ப்ளஸ் வந்து டிஆர்எல் ஹேண்ட் கார்டு இப்போ ரீசெண்டாக ஃபிக்ஸ் பண்ணேன். டோட்டல் நம்ம பைக் பார்க்குறக்க ரொம்பவே வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாடிஃபிகேஷன் அசசரிஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எம்கே பைக்கை பிச்சிட்டா அப்படிங்கிற நம்ம ஸ்டோரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட எல்லா சோசியல் மீடியா லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கோம். ஸ்ப்ளெண்டருக்கு ஸ்பெஷலாக நிறையா அசசரிஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு போயிருங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.